ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டூ சேனல். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் சிம்பல் ஒன்றைக்கும் அதை தட்டிட்டீங்கன்னு சொன்னால் நான் போடுற வீடியோ உடனடியாக உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் டூ சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஐக்யூ ஆப்ஷன். ஐக்யூ ஆப்ஷனில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, எப்படி ப்ராக்டிஸ் அமௌண்ட் வந்து நாம் எடுத்து ரீடிங் பண்ணுறது என்று பார்ப்போம். ஓகே, இப்போது பிளே ஸ்டோர் போங்க. ஓப்பன் பிளே ஸ்டோர், தென் யூ டைப் ஐக்யூ ஆப்ஷன். ஐக்யூ ஆப்ஷன், பைனரி ஆப்ஷன். ஓகே, இதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதனால் ஓப்பன் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகினா மட்டும்தான் நம்மளால் ரேடிங் பண்ண முடியும். நல்லா ப்ராக்டிஸ் அமௌண்ட் தருவாங்க, எவ்வளோ வேணாலும் ப்ராக்டிஸ் அமௌண்ட் எடுக்க இயலும். அதாவது $100 நம்ம அமௌண்ட் குறைவாக இருக்கும் போதும் 1000 அமௌண்ட் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணலாம். ஓகே, எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லித்தரோம். ஓகே ஓகே, ஓப்பன் அக்கௌண்ட். ஓகே, புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாப்பல் இமெயில் தமிழ். நீங்கள் டாலர் வந்து யூஎஸ்டி தான் யூஎஸ்டி கொடுத்துக்கலாம். வயசு வந்து எத்தனை வயசோ அதை கொடுத்துக்கலாம். ஓப்பன் அக்கௌண்ட். இப்போ நம்மளோட அக்கௌண்ட் ஓபன் ஆயிட்டு, இப்போ அமௌண்ட் டிபாசிட் பண்றாப்போ நல்லா பார்த்துக்கோ. விசா அல்லது மாஸ்டர் கார்ட், ஏதோ விசா கார்டா, விசா கார்ட். அமௌண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் நாம் டிபாசிட் பண்ண முடியும். $50 $100 ஓகே. இப்போ நாம் வந்து ப்ராக்டிஸ் அமௌண்ட்டை தான் நாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். டிபாசிட் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, அப்படி சொன்னால் லாஸ்ட் ஆயிடும். நிறைய பேர் இந்த பைனரி ஆப்ஷன், இந்த ஐக்யூ ஆப்ஷனில் நிறைய பேர் லாஸ்ட் ஆகிருக்காங்க. இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 வரைக்கு நாம் எதுவும் டிபாசிட் பண்ணலை. ஓகே, இந்த பேலன்ஸை வந்து ரீசார்ஜ் பண்ண முடியும். எப்படி ரீசார்ஜ் பண்ணுறேன்னு சொன்னால், இந்த பேலன்ஸுக்கு போய் கீழே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் அக்கௌண்ட், ப்ராக்டிஸ் அக்கௌண்டில் ரைட், இப்போ ரீசார்ஜ் ஆகிட்டு. இந்த 1000 அமௌண்ட் முடிஞ்சாலும் நம்மளால் ரீசார்ஜ் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால், யூ கேன் ரீலோட் யுவர் ப்ராக்டிஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் இஃப் ட்ராப்ஸ் பிலோ அட் $100 கீழே இருக்கும் போது உங்களால் ரீசார்ஜ் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் அமௌண்ட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டிபாசிட் பண்ணி ட்ரேடிங் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எப்படி ஐக்யூ ஆப்ஷனில் ட்ரேடிங் பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரூ.